விசாரணை அதாவதுங்க ஓபிஎஸ் வந்து எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர். தினசரி அவர் வீட்டில் நாங்கள் சந்தித்து அப்போ போர் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் நாங்கள் கருத்து பரிமாறி கொண்டிருப்போம். இன்றைக்கி நடந்ததுனால ஒன்று விசேஷமான ஆலோசனை கூட்டம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க பரவலாக வந்து மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ராமநாதபுரத்தில் நடத்துகிறோம் 9வது கூட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. கழகம் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி தான் இருக்குது. அது நிறுவனமாக இருக்குது. அதுக்கு நேர் மாறாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100வது விழாவை மதுரையில் கொண்டாடினாங்க. அங்கே எப்படி எல்லா சேரும் காலியாக இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு அரசு சார்பாக நடக்கக்கூடிய விழா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசே அங்கே இருந்தது. இருந்தாலும் அந்த விழா வந்து ஒரு தலைவருடைய விழா தோல்வின்னு சொல்கிறதே ஒரு அவமானம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுதான் உண்மையான சூழ்நிலைங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஆட்சி இருக்குது, இன்னைக்கு கட்சி எங்ககிட்ட தான் இருக்குது. விரைவில் அந்த ஆட்சியும் அவங்கக்கிட்டேருந்து போயிடும். இன்றைய அரசியல் சூழ்நிலை, குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறைவு பெறுவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலே நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்படும். விரைவில் தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும். இதில் எந்த விதமான ஐயமும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 70 கியூப்ஸ் வந்து அவங்க வந்து இதுக்கு அமைச்சிருக்காங்க, இல்லை மேலே அமைச்சிருக்காங்க. பட் அந்த கியூப் மாதிரி இருக்கிறது சேட்டலைட் அப்படிங்கிறது நம்மளது மட்டும்தான். ஸோ போனதுலேயே அது ஒன்று தான் சேட்டலைட். இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியவே இல்லையே. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ராக்கெட் போச்சு, அதில் நிறைய சேட்டலைட்ஸ் போச்சு, எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம். அதுதான் வந்து லைக் கம்யூனிகேஷன் வந்து நாங்கள் வந்து வி ஆர் ட்ரைங் டு டெல் எவ்ரிபடி.